ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ரேண்டிடின் மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க, நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மருந்தினுடைய சைட் எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் எல்லாம் என்னென்ன, இந்த ரேண்டிடின் மருந்தை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து ஆல்ரெடி அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும், இனிமேல் அல்சர் நோய் வராமல் தடுப்பதற்கும், அல்சர் நோயால் ஏற்படக்கூடிய வலியை கண்ட்ரோல் பண்ணவும், வயிற்றில் அதிகப்படியான ஆசிட் அமிலம் சுரப்பதை கண்ட்ரோல் பண்ணவும், மற்ற நோய்களுக்காக மருந்து எடுக்கும் போது அந்த மருந்தினால் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, டைஜஷன் ப்ராப்ளம் இவை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணவும், சிறு மற்றும் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் குடல் புண்கள் காப்பாற்றும், இறைப்பையில் ஏற்படக்கூடிய புண் மற்றும் வீக்கம் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த ரேண்டிடின் மருந்தை டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து இந்த மருந்தினுடைய சைட் எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். வயிற்றுப்போக்கு, தலைவலி, உதட்டில் வீக்கம், குறைந்த இரத்த அழுத்தம், லோ பிபி, தோல் வெடிப்பு, தலை சுட்டுதல், மனக்குழப்பம், மங்கலான பார்வை, மூட்டு வலி, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இவைதான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அசிடிட்டி நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, குடல் புண் நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, உணவு குழாயில் வீக்கம் மற்றும் வலி இதனால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, இந்த மருந்தை எடுத்துக்கலாம். நீங்களாம் எடுத்துக்கக்கூடாது. இதனுடைய டோசேஜ் வந்துட்டு டாக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் மற்ற மாத்திரையோட இந்த மாத்திரை சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைட் எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.